மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய நல் வழிகாட்டுதலில் அண்மையில் தொடர்ந்து பெய்து வருகின்ற மழைக்கு நிவாரணப் பணிகளை மாநகர் முழுவதும் மேற்கொண்டு வந்தாலும் குறிப்பாக சிறிய பாதிப்பிற்கு உள்ளாகியிருக்கின்ற திருவிக்கா மண்டலத்தில் உள்ளடங்கிய 15 மாநகராட்சி வார்டுகளை அந்த வார்டுகளுடைய மக்கள் பிரதிநிதிகளை அந்த வார்டிலே அந்த பகுதியிலே இருக்கின்ற சென்னை பெருநகர அதிகாரிகள் மற்றும் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றத்துறை அதிகாரிகள் அதேபோல் தமிழ்நாடு மின்சார வாரியம் நீர்வளத்துறை அனைத்து அதிகாரிகளையும் ஒருங்கிணைத்து தற்போது மேற்கொண்டு வருகின்ற பணிகளையும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களும் திருவிக்கா நகர் தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய தாயகம் கவி அவர்களும் இந்த மண்டலத்திற்கு சிறப்பு அலுவலராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற மதிப்புக்குரிய திவ்ய தர்ஷினி அவர்களும் அன்பிற்கினிய ஐஏஎஸ் ரஞ்சித் அவர்களும் மண்டலத்தினுடைய மண்டலக்குழு தலைவர் சரிதா அவர்களும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. இதில் ஏற்கனவே உட்புற பகுதிகளில் தேங்கி நின்ற மழை தண்ணீர் 95% அளவிற்கு வெளியேற்றப்பட்டிருக்கின்றது. அந்த வெளியேற்றப்பட்ட பிறகு தண்ணீர் தேங்கி இருந்த காரணத்தினால் அங்கே இருக்கின்ற கழிவுகளை உடனடியாக அகற்றுவதற்கு உத்தரவிட்டிருக்கின்றோம். அதேபோல் அந்த பகுதியில் எந்த உபாதைகளும் மக்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக சுத்தம் செய்து ப்ளீச்சிங் பவுடர் போடுகின்ற பணிகள் ஒரு புறமும் தேவைப்படும் இடங்களில் மருத்துவ முகாம்களை ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்கின்றோம். தொடர் நடவடிக்கையாக எங்கெல்லாம் இப்படி மழைநீர் தேங்கி நின்றதோ அந்த பகுதிகளெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த காலத்தில் கடந்த ஆண்டு இந்த பெருமழை வெள்ளத்தில் அடுத்த ஆண்டு சென்னையில் தண்ணீர் தேங்கா வண்ணம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அனுதினமும் இரவு பகல் பாராமல் அதற்காக நேரடியாக சென்று ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளோடு கலந்தாய்வு கூட்டங்கள் நடத்தி பல்வேறு ஆலோசனைகள் நல்கி அவர் மேற்கொண்டதின் காரணமாக இன்றைக்கு ஆண்டாண்டு காலமாக நினைவு தெரிந்த நாள் முதல் தண்ணீர் தேங்கியிருந்த பகுதிகள் எல்லாம் இன்றைக்கு தண்ணீர் தேங்கா நிலை இருக்கின்றது. இன்றைக்கு பத்திரிகையில் முதல் கொண்டு பல்வேறு துறை சார்ந்த ஒன்றிய அரசினுடைய அதிகாரிகள் முதல் கொண்டு பாராட்டுகின்ற ஒரு அரசாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் கடந்த ஆண்டு அந்த ஆட்சியினுடைய நிர்வாக சீர்கேட்டின் காரணமாக மாம்பழம் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு பெருமளவு தண்ணீர் நின்ற சூழ்நிலை நீங்கள் அறிவீர்கள். தற்போது அந்த பகுதியில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிற்கவில்லை. அதேபோல் சீத்தம்மாள் காலனி ஜிஎன்ஜெட்டி ஸ்ட்ரீட் இங்கே அருகிலே உள்ள நம்முடைய புரசைவாக்கம் தானா தெரு அதே மாதிரி 70 feet ரோடு வண்ணான்குட்டை ஜவஹர் நகர் இந்த பகுதியெல்லாம் கடந்த மழையின் போது 10 நாட்கள் தண்ணீர் தேங்கியிருந்த நிலை இருந்தது. தற்போதைய மழைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தேங்கவில்லை. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு உதாரணம் என்பது போல் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் கடந்த முறை ஏற்பட்ட பெருமழை வெள்ளத்தின் போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியூர் சுற்றுப்பயணம் முடித்து கொண்டு சென்னை திரும்புகின்ற போது நேரடியாக சென்னை மாநகராட்சிக்கு 12 மணிக்கு வருகை தந்தார்கள். அப்பொழுது இடுப்பளவு தண்ணீர் அவர் வாகனத்தை போர்ட்டிகோவிலே கொண்டு வந்து நிறுத்தி அவரை கைப்பிடித்து தான் மாநகராட்சியுள்ளே அழைத்து செல்லுகிற நிலை இருந்தது. அதேபோல் நம்முடைய அந்த மசூதி பெரியமேட் மசூதி பகுதியில் இடுப்பளவு தண்ணீர் அதேபோல் பிரகாசம் சாலையில் இடுப்பளவு தண்ணீர் இப்பொழுது பாருங்கள் சென்னை மாநகராட்சியில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இந்த மழைக்கு தேங்கி நிற்கவில்லை. இதெல்லாம் இந்த ஒரு ஆண்டு காலம் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தொடர் நடவடிக்கைகளால் இன்றைக்கு சிறப்பானதொரு சூழ்நிலையை சென்னை மாநகராட்சி பெற்றிருக்கின்றது. ஒரு சில தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருப்பது கூட சற்று 90-95% தற்போது அகற்றப்பட்டிருக்கின்றது. மேற்கொண்டு இவையெல்லாம் குறிப்பெடுத்து கொண்டு வருகின்ற ஆண்டுகளில் நிச்சயம் அந்த பகுதிகளிலும் போர்க்கால அடிப்படையில் பணிகளை மேற்கொண்டு எல்லளவு கூட தண்ணீர் தேங்காத ஒரு சூழ்நிலையை நிச்சயம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி காட்டுவார்கள். கடந்த ஆண்டு பெய்த பெருமழையின் போது திருவிக்கா நகர் மண்டலத்தில் மாத்திரம் 17 சென்டிமீட்டர் தண்ணீர் தேங்குகின்ற நிலை ஏற்பட்டது மழையின் அளவு. ஆனால் இந்த ஆண்டு இந்த 3 நாள் மழைக்கு 33 சென்டிமீட்டர் மழை
இந்த திருவிக்கா நகர் மண்டலத்தில் மாத்திரம் பெய்திருக்கின்றது. கடந்த ஆண்டில் இருந்ததை விட இந்த ஆண்டு அதிகமான மழை பெய்தும் கூட பாதிப்பு என்பது கடந்த ஆண்டை ஒப்பிடுகின்ற போது 20% அளவுக்கு கூட இந்த பகுதியில் இல்லை. அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தென்சென்னை பகுதியில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களை போன்ற அமைச்சர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் உள்ளாட்சி பிரதிநிதிகளையும் மேயரையும் அரசு அதிகாரிகளையும் வட சென்னைக்கு அதிக கவனம் செலுத்த சொல்லியிருக்கின்றார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் சீரழிந்து கிடந்த நிர்வாகத்தை தலை நிமிர்த்தி வைத்திருக்கின்றார்கள். நிச்சயம் அடுத்து வருகின்ற காலங்களில் தண்ணீர் தேங்காத ஒரு சூழ்நிலை பெருநகர மாநகராட்சியும் அனைத்து துறைகளும் ஒன்றிணைந்து மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதற்குண்டான பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய பெரம்பூர் பேரக்ஸ் ரோடு, அந்த பெரம்பூர் பேரக்ஸ் ரோடிலே மழை பெய்துவிட்டால் வாகனத்திலே கூட வர முடியாத நிலை இருந்தது. இன்றைக்கு ஒரு 4-5 மணி நேரம் தான் அப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டது. நம்முடைய புளியாந்தோப்பு நெடுஞ்சாலை போட்டிலே சென்ற காலங்களை நான் என்ன இதே பகுதியில் வசிப்பதாகவே நீங்களே சொல்லிவிட்டீர்கள், போட்டிலே செல்கின்ற காலங்களை பார்த்திருக்கின்றோம். கடந்த ஆண்டு பெய்த மழையின் போது புளியாந்தோப்பு பகுதி காவல் நிலையமே மூழ்கின்ற நிலையில் இருந்தது. தற்போது அந்த நிலை குறைந்திருக்கின்றது. ஆகவே அடுத்து வருகின்ற தற்போது பார்த்தால் காந்தி கெனால், கடந்த ஆண்டு பார்த்தால் அந்த கெனால் சுத்தமாக வேலை செய்யவே இல்லை. அங்கிருந்த பல்வேறு ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றப்பட்டு அந்த இடத்தில் நிரந்தரமாக மோட்டார் மின் மோட்டாரை பொருத்தி அந்த நம்முடைய புளியாந்தோ பகுதியிலே வருகின்ற தண்ணீரை நம்முடைய தட்சிணாமூர்த்தி திருமண மண்டபம் அருகில் ஒரு மின் மோட்டாரை நிரந்தரமாக ஏற்பாடுபடுத்தி அந்த தண்ணீரை அந்த கால்வாயில் இறைத்து அந்த கால்வாய் தண்ணீர் இன்றைக்கு காந்தி நகர் கால்வாய்க்கு சென்று சேர்கின்ற அளவிற்கு இந்த ஆண்டு அந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்கின்றோம். நீங்கள் கூறுகின்ற அந்த பட்டாளம் போன்ற பகுதிகளில் தண்ணீர் தேங்குகின்றது உண்மை, தற்போது வடிந்து வருகின்றது. அதற்கும் நிரந்தர தீர்வு காண்பதற்கு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 என்று இரண்டு பணிகளை எடுத்திருந்தார்கள். ஃபேஸ் 1 பணி காந்தி நகர் கால்வாய் முடிந்துவிட்டது. ஃபேஸ் 2 பணி இந்த பட்டாளம் பகுதியிலே இந்த பெருமழை விட்டவுடன் அந்த பணிகளும் துவங்கும். அடுத்த ஆண்டு பெறுகின்ற பெருமழையில் நிச்சயம் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்காது. ஆண்டு பெருமழையை ஒப்பிடுகிறோம். அன்றைக்கு மாண்புமிகு தமிழகத்தினுடைய இன்றைய முதலமைச்சராக இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் சுற்றாத இடங்களே இல்லை. சென்னை பெருநகரை எடுத்துக்கொண்டாலும் சரி, தமிழ்நாடு அளவில் எடுத்துக்கொண்டாலும் சரி. அதேபோல் அதன் பிறகு 2020 பெய்த மழையில் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராகவும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராகவும் இருந்த நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் சுற்றித் தெரியாத இடங்களே இல்லை. பெருமழை பாதிப்பு என்று சொல்லுகின்ற எடப்பாடி பழனிசாமி இந்த 3-4 நாட்கள் மழையின் கால அளவு நீடித்து கொண்டிருக்கின்றது. மக்கள் மீது அக்கறை கொண்டிருந்தால் எங்காவது சுற்றித் தெரிந்திருக்க வேண்டும், எங்காவது வந்தாரா, நிவாரணப் பணிகளை மேற்கொண்டாரா? 10 ஆண்டு காலம் மாநகராட்சியை சீரழித்தார்கள். கமிஷன் கரெக்ஷன் கலெக்ஷன் இதை மையப்படுத்தி கொசத்தலையாறு பேசின் திட்டத்தில் 3,500 கோடி ரூபாய் அளவிற்கு டெண்டர் விட்டார்கள். அந்த பணிகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற வரையில் தொடரவில்லை. தற்போது அந்த பணிகளை ஏற்றுக்கொண்டு 700 கிலோமீட்டர் நீளம் கொண்ட அந்த பணியில் 40% பணிகளை 3 ஆண்டு திட்ட பணியான அந்த பணியை ஓராண்டிலே நிறைவேற்றி காட்டியிருக்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, நேற்றைக்கு அவர் விட்ட அறிக்கையை நானும் கூர்ந்து கவனித்தேன். 4 ஆண்டுகளில் 176 கிலோமீட்டர் அளவிற்கு மழைநீர் கால்வாயை கட்டியதாக குறிப்பிட்டிருக்கின்றார். 4 ஆண்டு காலத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு 200 கிலோமீட்டர் நீளத்திற்கு சுமார் 700 கோடி ரூபாய் செலவிலே திட்டத்தை தீட்டினார். அதில் இன்றைய வரையில் 156 கிலோமீட்டர் நீளமுள்ள மழைநீர் கால்வாய் பணிகளை முடித்திருக்கின்றார். இதிலிருந்து யார் வாய்ச்சொல்லில் வீரர், யார் ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களை செயல்படுத்துகின்ற செயல் வீரர் என்பது உங்களுக்கே தெரியும். நேற்றைக்கு அவர் சொல்லுகின்ற பொழுது இந்த அரசை சாடி இருக்கின்றார். இந்த அரசை பொறுத்தளவில்
இது ஒரு விடியல் அரசு. அவர் கூறியது போல் அந்த கூற்று உண்மையல்ல. இது விடியல் அரசு, ஏழை எளிய மக்களுக்கு பயன் தரக்கூடிய அரசு. சென்னை மாநகராட்சி பொறுத்தளவில் தற்போது எங்கெல்லாம் தாழ்வான பகுதிகள் இருக்கின்றதோ அந்த பகுதியெல்லாம் அடுத்த முறை மழை வருகின்ற பொழுது நிச்சயம் மழைநீர் தேங்காத அளவிற்கு துரிதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். கடந்த ஆட்சியில் 10 ஆண்டுகளில் செய்த பணிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய ஆற்றல் திறமையால் ஓராண்டில் நிறைவேற்றி காட்டியிருக்கின்றார். நீங்கள் குறை கூறவில்லை என்றாலும், குறை கூறினாலும் எங்களுடைய பணி தொடரும். நேற்றைக்கு அவர் முண்டாசு கவிஞர் பாரதியாரின் வரிகளை சொல்லியிருக்கின்றார். அந்த வரிகளின் நிறைவு வரியை அவர் மறந்துவிட்டார். அந்த பாடலுடைய நிறைவு வரிகளில் வருகின்ற வரிகளை பத்திரிகை நண்பர்களுக்கு இப்பொழுது எடுத்துச் சொல்லுகிறேன். அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தீர் கொண்டாயடி கிளியே, எப்படி என்று பாடி முடித்திருப்பார். கடந்த ஆட்சி காலத்தில் ஒன்றிய அரசுக்கு அடிமை சாசனம் விரித்து பயந்து ஆட்சியை நடத்தி உருப்படியான எந்த திட்டத்தையும் தமிழகத்திற்கு கொண்டு வராமல், உருப்படியாக மாநகர மக்களை காப்பாற்றுவதற்கு எந்த திட்டத்தையும் அறிவிக்காமல், ஆட்சி காப்பாற்றப்பட வேண்டும் கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் என்ற தாரக மந்திரத்தோடு செயல்பட்ட ஆட்சி கடந்த ஆட்சி. ஆகவே இன்றைக்கு செயல்பாட்டில் இருக்கின்ற மக்கள் நலன் அக்கறை கொண்ட மக்களுக்காக முழுநேரம் பணியாற்றுகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மாநகரத்து மக்கள் எப்பொழுதும் போல் நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். மாநகரம் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை. இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் கூட சென்னை பெருநகர மாநகரத்திலே இருக்கின்ற 22 சட்டமன்ற உறுப்பினர்களும் திராவிட முன்னேற்ற கழகம், 3 நாடாளுமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகம், மாநகராட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வசம். என்றைக்கும் மாநகரத்து மக்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி அவர்களை போற்றுவார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கையிலே நேற்றைக்கு குறிப்பிட்டிருந்தார், 10 ஆண்டுகள் மேயராக இருந்தவர் செய்யாத பணியால் தான் இந்த சீரழிவென்றார், மறந்துவிட்டார். அந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு 10 ஆண்டு ஆட்சி செய்தது அதிமுக. அந்த 10 ஆண்டுகளில் அவர் முழுமையான இந்த திட்டப்பணிகளை நிறைவேற்றியிருந்தால் இன்றைக்கு மாநகரத்து மக்களுக்கு ஒரு பாதிப்பும் இருந்திருக்காது. தேர்தல் காலத்திலே பரப்புரையிலே சொன்னார், சிங்கப்பூரை போல சென்னையை ஆக்கிவிட்டோம், 1000 கோடி செலவு செய்து மழைநீர் கால்வாய்களை அமைத்திருக்கின்றோம், எப்படிப்பட்ட பெருமழை வந்தாலும் ஒரு சொட்டு தண்ணீர் சென்னையிலே நிற்காது என்றார். அவர் சொல்லி முடித்த 6 மாத காலத்தில் சென்னை கடந்த ஆண்டு தத்தளித்தது. அந்த மக்களை காப்பாற்றியவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். சென்னை மாநகரத்து மக்கள் இவர் எப்படிப்பட்ட அறிக்கைகளை எப்படிப்பட்ட புனை பொய்ச்சுருட்டுகளை வெளியிட்டாலும் நம்புவதற்கு தயாராக இல்லை. மாநகர மக்கள் எப்பொழுதும் போல் மாண்புமிகு தமிழக முதல்வர் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார். தமிழக முதல்வர் வழியில் மக்களை சென்றடைந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மக்கள் பிரதிநிதிகள் நிச்சயம் நிறைவேற்றுவோம். நிச்சயமாக ஸ்டீபன்சன் பாலத்தை கடந்த பருவமழையின் போதே மாண்புமிகு முதலமைச்சர் அவர் பார்வையிட்டிருக்கின்றார். நேற்றைய மாநகரத்துடைய நோடல் ஆஃபீஸர்ஸ் கலந்தாய்வு கூட்டத்திலும் அது குறித்து விவாதிக்கப்பட்டது. அடுத்த ஆண்டு இந்த இடத்திலே இருந்து உறுதி கூறுகிறோம், அடுத்த ஆண்டு நிச்சயம் இந்த பருவமழைக்கு முன்பு அந்த ஸ்ரீபன்சன் பாலம் கட்டி முடிக்கப்படும். அதுவும் இந்த ஆட்சியில் டெண்டர் விடப்பட்டு பணிகள் துவங்காமல் இருந்தது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர் கடந்த பருவமழையின் போது நேரடியாக அந்த இடத்திற்கு ஆய்வுக்கு வந்த பிறகு அந்த பணிகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அடுத்த ஆண்டு பருவமழைக்கு முன்பாக அந்த பாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும். இல்லை, ஜாகிரபியாக வட சென்னையை பொறுத்தளவில் தாழ்வான பகுதிகள், அதிகமாக மக்கள் நெருக்கடி மிகுந்த பகுதிகள், குறுகலான சாலைகள் நிறைந்த பகுதிகள். ஒரு சின்ன தெருவில், உதாரணத்திற்கு நான் குடியிருக்கின்ற பகுதியிலே ஆஞ்சநேயர் கோயில் தெரு என்று இருக்கின்றது. அங்கே எடுத்துக்கொண்டால் அந்த தெருவினுடைய அளவே மொத்தமே 9 அடி. அந்த தெருவில் மழைநீர் தேங்குகின்ற பொழுது வடிகால்கள் அமைக்கின்ற சூழ்நிலை இல்லை. அப்படிப்பட்ட இடங்களை கூட கணக்கெடுத்து இந்த மழையின் போது மின் மோட்டார் வாயிலாக அதை அங்கே இருக்கின்ற தண்ணீரை வடிகால்களுக்கு இறைத்து அனுப்புகின்றோம். உதாரணத்திற்கு வீனஸ் நகர் பகுதி என்று குளத்தூரில் இருக்கின்றது. கடந்த பருவமழையின் போது அந்த வீனஸ் நகர் பகுதி முழுவதுமாக மூழ்கியிருந்தது. தற்போது நெடுஞ்சாலைத்துறையின் சார்பிலே அங்கே ஒரு மினி பம்ப் ஹவுஸ் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. 1 லட்சம் லிட்டர் கொள்ளளவு உள்ள அந்த பம்ப் ஹவுஸில் அந்த தண்ணி ஸ்டோரேஜ் ஆகி அங்கிருந்து மின் மோட்டார் வாயிலாக நெடுஞ்சாலைத்துறை கால்வாய்க்கு இணைப்பு செய்யப்பட்டு தண்ணீர் செலுத்தப்படுவதால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அங்கு நிற்கவில்லை.
ஊடகத்துறை நண்பர்கள் அந்த வீனஸ் நகர் பகுதியிலே கூட போய் நீங்கள் பேட்டி எடுக்கலாம் தாராளமாக. ஆண்டாண்டு காலமாக மழை ஏற்பட்டாலே அந்த பகுதி ஒரு தீவு போல் காட்சியளித்த நிலை மாற்றி இன்றைக்கு மக்கள் மகிழ்ச்சியோடு சகஜமான வாழ்க்கையை மேற்கொள்ளுகின்றார்கள். இது போன்ற பல திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து வருகின்ற மழைகளில் இப்போது ஏற்பட்ட பாதிப்பு சுத்தமாக இந்த பாதிப்பு சுவடே இல்லாமல் செய்வதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற சவால். அதற்கு முழுமையாக மக்கள் பிரதிநிதிகளும் சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். வடசென்னையை வாழ வைப்போம். வடசென்னை மக்கள் என்றும் போல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருக்கின்ற மக்கள் மாத்திரமல்ல, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற அதிகமாக மக்கள் வசிக்கின்ற பகுதியும். இந்த பகுதியினுடைய உயர்வுக்கு, இந்த பகுதியினுடைய அடிப்படை தேவைகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திட்டம் தீட்டி செயல்படுத்துவார். அடுத்த பருவமழையின் போது இந்த பாதிப்பு இருக்காது. நீதான் ஒன்றும் வாயை திறக்கல. ஓகேவா? எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறோம் பாருங்க, நீங்களே போதுன்ற அளவு ஃப்ரீயாக இருக்கணும். ஓரளவு தண்ணி அந்த புளியாந்தோப்பு, நம்ம பேசின் பிரிட்ஜு, நம்ம பட்டாளம் இந்த பகுதியெலாம் முழுமையாக வடிஞ்சிச்சு. தொடர் நடவடிக்கையால் வேறு எந்த பணிகள் இருந்தாலும் சிறப்பாக செய்கிறதுக்கு கூட்டங்கள் கூட்டிங்க தொடர்ந்து ஃபீல்டில் தான் இருப்போம். ஏம்மா எங்கம்மா, ஆக்சுவலாக இந்த ஆண்டு 1305 கிலோமீட்டர் அளவிற்கு மழைநீர் வடிகால்களில் தூர்வாரப்பட்டிருக்கின்றது. இப்போது பெய்த மழையில் கூட ஒரு சில இடங்களில் குப்பை கூளங்கள் வந்து அடைப்பு ஏற்பட்டிருக்கலாம். அதற்காகத்தான் ஒவ்வொரு மாநகராட்சிக்கும் ஒவ்வொரு வார்டிற்கும் 10 பணியாளர்களை கூடுதலாக தந்திருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் 100 பணியாளர்களை திருவிக்கா மண்டலத்திற்கு மாத்திரம் பொதுப்பணித்துறை அமைச்சர் இன்றைக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். ஆகவே எந்த இடத்தில் கால்வாய் அடைப்பு இருந்தாலும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அதை சரி செய்து தண்ணீர் தேங்காத ஒரு சூழ்நிலை உருவாக்க முடியும். நேற்றைக்கும் இன்றைக்குமே கணக்கெடுத்து கொண்டாலும் கூட கிட்டத்தட்ட தண்ணீர் தேங்கியிருந்த பகுதிகளில் 95% இடங்களில் தண்ணீர் அகற்றப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கின்ற அந்த 5% அளவிற்கு கூட இன்று மதியத்திற்குள் அகற்றப்படும். அப்படி தண்ணீர் தேங்கியிருந்த பகுதிகளில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்று இரவிலிருந்து உணவளிக்க சொல்லியிருக்கின்றார். அந்த உணவு வழங்குகின்ற பணி இன்றும் தொடரும். மழை நீடித்தால் தொடர்ந்து உணவை பொறுத்தளவில் யாரும் தனி ஒரு மனிதன் பசி கொடுமையால் இருக்கக்கூடாது என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உணவு எவ்வளவு வேண்டுமானாலும் தாராளமாக வழங்குங்கள் என்று உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே மழை தொடர்ந்தால் நிச்சயம் உணவு வழங்குகின்ற பணியும் தொடரும். சுகாதாரத்தை பாதுகாப்பதற்கு, மக்கள் உடல்நலத்தை பாதுகாப்பதற்கு மருத்துவமனைகள், மாநகராட்சி செயல்படுகின்ற மருத்துவமனைகள் தொடர்ந்து 24 மணி நேரம் செயல்படும். மருத்துவ முகாமும் தேவைப்படுகின்ற இடங்களில் நடத்தப்படும். கால்வாய்கள் அடைப்பு இருந்தால் உடனடியாக அதையும் சரி செய்யப்படும். இல்லை, தவறு. அந்த அருந்ததி நகருக்கு நேற்றைக்கு முன்தினம் கூட நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினரை நானே கைபேசியில் அழைத்து கேட்டேன். அந்த பகுதி எனக்கு, நான் பிறந்ததிலிருந்து வளர்ந்த பகுதி என்பதால் தெரியும். உடனடியாக நான் காலையிலே சென்று விட்டு வந்தேன். இரவும் செல்கிறேன் என்று சொன்னால் இரவும் சென்று விட்டு வந்தார். நேற்றைக்கு நம்முடைய சென்னை பெருநகர மாநகராட்சியுடைய தலைமை பொறியாளர் ராஜேந்திரன் அவர்களை இது குறித்து நேரடியாக சென்று விசாரித்து அடுத்த பருவமழையின் போது அங்கு தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்குண்டான திட்டம் தீட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தோம். அவரும் நேற்றைக்கு நேரடியாக சென்று விட்டு என்னோடு கைபேசியில் தொடர்பு கொண்டு நான் சென்று விட்டு வந்தேன், இந்த பகுதியை அடுத்த முறை நிச்சயம் சரி செய்யலாம் என்று உத்தரவு தந்திருக்கின்றார். அந்த பகுதியும் ஸ்டீபன்ஸ் சாலை எப்படி இப்போது நாங்கள் உறுதியளித்தோமோ அதே போல் அடுத்த ஆண்டு பெருமழையின் போது அந்த பகுதி பாதிக்கப்படாமல், அருந்ததியர்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி, நேற்று இரவு உணவு வழங்கப்பட்டிருக்கின்றது. காலையும் உணவு வழங்கியிருக்கின்றோம். தொடர்ந்து உணவு வழங்குகின்ற பணியும் தொடர்கின்றது. பெருமழை வெள்ளம் முடிந்த பிறகு அவர்களுக்கு கட்சியின் சார்பில் நிவாரணம் வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே சென்னையிலே இருக்கின்றவல்ல, தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி தான் முதலமைச்சர். ஆகவே பாதிப்பு எங்கிருந்தாலும் அவர்களுக்கு நிவாரணம், அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அனைத்தையும் மாண்புமிகு முதலமைச்சர் வழங்குவார்கள். அவர்கள் வழியிலே இதுபோன்ற பணிகளை நாங்கள் கூர்மையாக கவனித்து தொடர் கண்காணிப்பிலே தேவையான உதவிகளை மேற்கொள்வோம். இது போயிட்டு வந்தோம் நாங்கள் அந்த சொன்னதில். நன்றி.